Hi friends, welcome to InterviewDOT. In this video, we will talk about 50 qualities of high performance. In this particular section, we will talk about strong work ethic. If you look at high performance, this strong work ethic is a quality. What do you think? If you have results, you can talk about it. But you can also expect consistency, dedication and discipline. Romba dedicated ah irupanga, romba disciplined ah irupanga. Management paakumbodhu mattum work pandrathu, matha nerathula avanga work paakrathu illana Facebook oh illana vandu social media scroll pandrathu andha maari la illama romba discipline management vandu paakraangalo illiyo romba dedicated ah disciplined ah avanga velaiya undu avanga achieve panni poite irupanga. Avanga vandu romba reliable person ah irupanga. Eppume vandu time ku varuvaanga, avanga velaiya avanga paapanga. Adukapram nariya homework pannuvaanga ovvoru meeting ku munnadiyum. அவங்க நிறைய ஹோம்ஒர்க் பண்ணுவாங்க, தன்னுடைய டீமுக்கு தன்னுடைய டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ யூ கேன் கவுண்ட் ஆன் தெம், தே ஆர் வெரி வெரி ரிலையபிள். மூணாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டே ஃபோக்கஸ். இது மறுபடியும் பார்த்துட்டு இருக்கோம், ஸ்டே ஃபோக்கஸ் இஸ் ஈக்குவல் டு மோர் ப்ரொடக்டிவிட்டி. ஸோ யாரெல்லாம் ஃபோக்கஸ்டாக இருக்காங்களோ அவங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி வந்து 2x 3x இருக்கும். அவங்களுக்கு வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்தால் கூட அது எப்படியாவது அவங்க மேனேஜ் பண்ணுவாங்க. கேலண்டர் பிளாக் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. தன்னுடைய ஃபுல் எஃபர்ட்டையும் அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுலையும் அதை எப்படியாவது அடுத்த லெவலில் கொண்டு போகணுன்ற எண்ணத்துலேயும் அவங்க ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. நாலாவது பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அவங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க தன்னை. ஓகே, நம்ம ஒரு ப்ராஜெக்ட் டெலிவர் பண்ணுவோம், ப்ரொமோஷன் வாங்கணும், ஓகே இது போதும் அப்படின்னு நினைக்காம இப்போ எப்படி நம்ம அடுத்த லெவலுக்கு போகலாம், எப்படி நம்ம 2x இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம், என்னென்ன டூல்ஸ் கொண்டு வரலாம், நம்ம லாஸ்ட் டைம் பண்ண எல்லா மிஸ்டேக்லேருந்து என்ன கற்றுக்கலாம், எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ எவ்ரி டே தே வாண்ட் டு இம்ப்ரூவ், ஸோ தே கீப் ஆன் இம்ப்ரூவிங். இந்த ஒரு செட்டில் ஆகிற ஒரு எண்ணமே அவங்களுக்கு இருக்காது, நம்ம அடுத்த லெவலுக்கு போகணும் அடுத்த லெவலுக்கு போகணுன்ற எண்ணம் இந்த ஹை பர்ஃபார்மருக்கு இருந்துகிட்டே இருக்குங்க. ஃபிஃப்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, தே ஒர்க் ஹார்ட் கன்சிஸ்டன்ட்லி. நான் சொன்ன மாதிரி நான் ஒரு டாஸ்க் எடுப்பேன், அதை முடிப்பேன், ஓகே என்னோடய டீம் மெம்பர்ஸ்லாம் என்ன பாராட்டுவாங்க, அதுக்கப்புறம் அடுத்த டாஸ்கில் வந்து நான் ரொம்ப கொஞ்சம் டவுன் ஆகும் அப்படிலாம் கிடையாதுங்க. எப்பொழுதுமே கன்சிஸ்டண்ட்டாக அவங்க தன்னுடைய சக்ஸஸை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நல்ல மூடு இருந்துச்சுன்னா மட்டும் நான் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ப்ராஜெக்ட் டெலிவரி கொடுப்பேன், இல்லை எனக்கு கொஞ்சம் டவுனாக இருக்கேன் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி எந்தவித இன்கன்சிஸ்டண்டாக இருக்க மாட்டாங்க. கன்சிஸ்டண்ட்டாக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஸ்ட்ராங் ஒர்க் குவாலிட்டி பற்றி புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். நீங்களும் ஒரு ஸ்ட்ராங் ஒர்க் எத்திக் பர்சனாக மாறுவீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர். சி யூ தென், பை பாய்.